ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டர் ஃப்ரை வித் மீ, வித் உங்கள் ஃபோட்டோஸ் கார்த்திக். நீங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடபழனியில் இருக்கிற ஹோட்டல் விருதுநகர் செட்நாட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த ஹோட்டலில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் ட்ரை பண்ண போகிறேன். வெல்கம் டு த ஷோ. சார், இரண்டாவது வந்து நம்ம லாப்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதாவது தமிழ்ல சிங்கியரான்னு சொல்லுவோம். சிங்கியரா? ஆமா, ஆக்சுவலா சிங்கியரான்னு கூட சொல்லலாம் நம்ம, ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய தோற்றமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம லைவாவே வச்சிருக்கோம். அந்த லைவா வச்சு கஸ்டமர் சொல்லி அதை குக் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ்ல குக் பண்ணி கொடுத்துருவோம். நார்மலா நீங்க எல்லா இடத்துலயும் பிரான் சாப்பிட்டுருப்பீங்க, மீடியம் பிரான், ஸ்மால் பிரான் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தனியாக கண்டிப்பா வந்துடும். அதுல ஆக்ட் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் பேப்பர் ஆக்ட் பண்ணுவோம், எக்கு, கார்ன்ஃபர், மைதா, இந்த மாதிரி வந்து இந்த சாஸ் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ்லாம் பண்றோம். சொல்ல மாட்டீங்க. ஆமா, எந்த ஹோட்டல் விருந்தினர் போனால் லைவ்ல இருக்கும். லாப்ஸ்டர்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப நம்ம சினிஃபீல்ட்ல ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துல இருக்குது. சினிஃபீல்ட்ல நிறைய பேர் ஷூட்டிங் முடிச்சு வந்து எனக்கு அந்த லாப்ஸ்டர் வேணும்னு கேக்குறாங்க. நம்ம அவங்க குக் பண்ணி கொடுக்க, அதுக்காக எப்பவுமே நம்ம லைவ்ல இருந்துட்டு இருக்கோம். போறோம். மூணாவது வந்து விரால் மீன் குழம்பு. விரால் மீன் குழம்பு, அந்த விரால் மீன் பாத்தீங்கன்னா லேட் ஃபிஷ், டைரக்ட் பர்ச்சேஸ். எப்படின்னா டைரக்டா லைவா தான் வாங்குறோம், நம்ம டெத்தை வாங்குறது இல்ல. லைவா வாங்கி டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது தான் தெரியும். இப்ப அவங்கள்ட்ட சொல்றத விட நம்ம சாப்பிடும் போது அதனுடைய சுவையே தனியா இருக்கும். தேன் மாதிரி இருக்கும், தேன் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபிஷ் அதே மாதிரி போன்லெஸ் ஃபிஷ், அது நீங்க போனே பார்க்க முடியாது. விரால் மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும், உடம்பு தெம்பா இருக்கும் அப்படின்ட்டு கூட இருக்கு. சார் சொல்லுங்க, ஃபைனலாக வந்து என்ன என்ன சாப்பிட போகிறோம் சார்? ஃபைனலாக வந்து கிராப், அதாவது வந்து நண்டு, செட்டிநாடு நண்டு சொல்லுவோம். வந்து ஏரி நண்டு. ஏரி கேட்டிங்கன்னா கடல் நண்டை விட ஏரி நண்டு நல்ல அருமையான டேஸ்டாக இருக்கும். ஓகே. ஆமாம், அது வந்து சாப்பாடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடல் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீட் வந்து அதிகமாக இருக்காது கடல் நண்டில். நம்ம ஏரி நண்டில் பார்த்தீங்கன்னா மீட் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக இருக்கும், நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். இதில் என்ன விஷயம்னா, நம்ம வந்து லைவாக கொடுக்குறோம், லைவை எடுத்து அந்த ஸ்பாட்லேயே லைவ் எடுத்து உடனே குக் பண்ணி கொடுக்குறோம். இந்த நண்டு வேணும்னா எடுத்து குக் பண்ணி கொடுக்குறோம். நம்ம நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்த எல்லாமே லைவா தான் இருக்கு, லைவா தான் இருக்கு. அதை லைவா எடுத்து சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட் அருமையாவே இருக்கும். அது நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மீட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா அருமையா இருக்கும். ஓகே. சூப்பர் சார், நீங்க சொன்ன கிறிஸ்பி சிக்கன் வந்துருச்சு, ப்ளீஸ் சர்வ் பண்ணுங்க. நல்லா கிரன்ச்சியா, நல்லா ஜூசியா இருக்கு.
அதுவும் பிரியாணி பற்றி சொல்லணும்னா, சோகமாக இருந்தால் பிரியாணி கொடுத்தா சந்தோஷமாயிடுவோம். ஸோ இந்த பிரியாணி கூட சாப்பிடும்போது அப்படியே கரையுது வாயில். பீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிடலாம். குவான்டிட்டி வந்து அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட பிரியாணி காம்பினேஷன் வந்து உண்மையிலே வந்து பெஸ்ட் காம்பினேஷன். நான் சாப்பிட்றது நம்ம விருதுநகரோட ஸ்பெஷல் பிரியாணி. மூணாவதாக இருக்கிற விரால் மீன் குழம்பு சாப்பிடுவோமா? சோம்பு தூள், சீரக தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதுல எல்லாமே நம்மளே கிரைண்டிங் பண்றோம். ஏன்னா ரெடிமேடா வாங்கி போடுறதுன்றது அது ஒரு சாத்தியமான விஷயம். நம்மளுக்கு வந்து நம்ம இந்த விருதுநகர்ல இதெல்லாம் வந்து கரெக்டா ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்றோம். அதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகே, இப்ப சாப்பிடும்போது இதோட ரேட்ல வந்து நான் பார்த்த கூட எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான். எப்படி வந்து நீங்க ரேட்டை வந்து மெயின்டைன் பண்றீங்க? இது வந்து சார் டைரக்டா எங்களுடைய ஃபவுண்டர் எச் இப்ராஹிம் ஷா அவங்களுடைய பார்வையில தான் எல்லாமே. சுவையா இருந்தாலும் சரி, கஸ்டமருக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுடைய அணுகுமுறையா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பார்வை எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்படின்னு சில குறைகள் கூட வந்துடக்கூடாதுன்றது நினைக்கிறது நம்மளுடைய ஃபவுண்டர் இப்ராஹிம் ஷா அவங்க. அதனால நம்ம அதை எப்படியோ ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அவரோட அந்த மெயின் மிஷன் தான் வந்து இவ்வளவு தூரம் கைடன்ஸ் தான் கூட்டிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஃபைனலி நீங்க சொன்ன மாதிரி செட்டிநாடு நண்டு மசாலா பார்க்கும்போது அப்படியே கமகமக்குது. சர்வ் பண்ணுங்க ப்ளீஸ். கடல்லண்டோட ஆற்றுல பிடிக்கிற நண்டு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. உடச்சு சாப்பிடும்போது அதோட மீட் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கு. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒயிட் ரைஸோட சாப்பிடும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. எதுவுமே வந்து ப்ரீ குக் பண்ணி வைக்கல. எல்லாமே வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ உங்கள் கண்ணு முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹாஜா மொய்தீன்ஜி. பார்க்குற நம்ம பெப்பர் டிவி வியூவர்ஸ், அவங்க ஏன் இங்கே வடப்பள்ளியில் இருக்கிற நம்ம ஹோட்டல் விருதுநகர் செட்டினா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது வந்து நம்ம கஸ்டமர் வந்து வர்றது வந்து அவங்களுடைய உபசரிப்பு, அப்புறம் வந்து சுவை, இது எல்லாமே வந்து சரியான முறையில் நம்ம செய்கிறதுனால தான் கஸ்டமர் மேலும் மேலும் வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நான் வெஜிடேரியன், அதுவும் நம்ம பக்கா தமிழ்நாடு ஸ்டைலில் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா வடப்பள்ளியில் இருக்கிற ஹோட்டல் விருதுநகர் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஃபுட்டி கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.